ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரவாகினி நீலவாகனான் எபிசோட் நம்பர் 51 கண்டினியூஷன் பார்ட். இந்த வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டீல்ஸ் டைம் அண்ட் சீட்ஸ் ஆஃப் ஏபி காதல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இன் கேபின் ஷியாம், என்ன ஆதி கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி, அம்மாக்காக மாமா பார்வதி உயிரிட இருக்கிறத தெரிஞ்சு அவளை ஊரை விட்டு போக விட்டுருக்காருடா. அவளை போக விடாமல் தடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அப்பாவாக அவளுக்கு துணையாக அவ கூட இருந்திருக்கலாம் இல்லடா. ஷியாம், என்ன சொல்கிற ஆதி? பார்வதி இதெல்லாம் கேட்ட ஷாக். அவ கண்களில் இருந்து கண்ணீர் வருது. பார்வதி மைண்ட் வாய்ஸ், அப்பா நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சும் என்னை பார்க்காம இருக்காங்களா? ஆதி எல்லாத்தையும் சொல்ல சொல்ல பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வதி அழுதுகிட்டே ஆஃபீஸை விட்டு வெளியே போடுறான். அவள் அழுதுட்டு போகிறத பார்த்து சிந்து கேபின்குள்ளே ஓடி வரான். சிந்து, அண்ணா பார்வதி உங்ககிட்ட ஃபைல்ஸ் கொடுக்க வந்தா அப்புறம் அழுதுகிட்டே வெளியே போகிறான். என்னாச்சு அண்ணா? ஆதி, என்ன சொல்கிற சிந்து? ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஷியாம், நான் போயிட்டு வரேன். ஆதி வேகமாக கேபினை விட்டு வெளியே வரான். பார்வதி கார் ஆஃபீஸ் விட்டு வெளியே போகுது. ஆதியும் அவர் காரை ஸ்டார்ட் பண்ணி அவ பின்னாடியே போகிறா. பார்வதி ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறா. ஆதி கார் கரெக்டாக சிக்னலில் மாட்டிக்கிச்சு. ஆதி, சே இப்போ தான் இப்படி நடக்கணுமா? பாவம் பார்வதி, எப்படி ஃபீல் பண்ணுறாளோ. பார்வதி வீட்டுக்கு ரீச் ஆகுறா. அழுதுகிட்டே அவள் ரூமுக்கு போகிறான். அவள் கபோர்டை திறந்து அவள் அம்மா ஃபோட்டோவே எடுக்கிறான். பார்வதி, ஏம்மா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? அப்படி என்னம்மா நான் தப்பு பண்ணேன்? காதலிச்சது தப்பாம்மா? என் கூட நீ இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல? அப்பா என்ன இவ்வளோ விஷயத்தில் திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, ஏன் என்னை கொல்ல கூட துணிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அப்போ கூட அப்பாவுக்கு என் மேலே பாசம் இருந்துச்சு. ஆனால் எப்படிம்மா இது அவரால் முடிஞ்சது? அவர் எப்படிம்மா என்னை போக விட்டார்? அவர் பொண்ணு எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத அனாதியாக இங்கே இருக்கேன். ஒருவேளை ஈஸ்வரப்பாவை நான் அன்னைக்கு பார்க்கலன்னா இன்னைக்கு நான் இருந்திருப்பேனோ இல்லையோன்னு கூட தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சும் அப்பா எனக்கு துணையாக இல்லாமல் போயிட்டாரே. ஆனால் அவர் மேலேயும் தப்பில்லையேம்மா. எனக்கு என் காதல் தான் எல்லாமா தெரிஞ்சது. அதான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அப்பாவுக்கு அவர் விஸ்வாசம்தான் முக்கியம். அதான் அவர் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாரு. கொஞ்ச நேரம் அவன் மனசை சொல்லி அழுதுகிட்டே ஃபோட்டோவை கபோர்டில் வச்சுட்டு திரும்புகிறான். ஆதி அவன் ரூம் வாசலில் நிற்கிறான். ஆதியை பார்த்த உடனே கண்ணை தொடச்சிட்டு ஒன்றும் ஆகாத மாதிரி திரும்பி நிற்கிறான். பார்வதி, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆதி, ஏன் பொண்டாட்டி நடிக்கிற? பார்வதி, நான் இங்கே நடித்தேன். ஆதி, நேற்று தான் உன்கிட்ட சொன்னேன். அதுக்குள்ளே மறந்துட்டியா? உன் மனசில் இருக்கிறத எனக்கு நீ சொல்லாமலே தெரியும். பார்வதி சைலண்டாக இருக்கா. ஆதி அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவள் கண்களை பார்த்து, ஆதி உனக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினச்சேனோ அது தெரிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்சால் நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ மனசுடைஞ்சு போகக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், எப்போ நான் இருப்பேன். உனக்கு புருஷனாக மட்டும் இல்லை, அம்மாவா அப்பாவா நல்ல ஃப்ரெண்டா எப்போ உனக்காக நான் இருப்பேன். புரிஞ்சுதா? பார்வதி தலையாற்றா. ஆதி, அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. பார்வதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஆதி, டு டைவர்ட் ஹர், இப்போ நீ கவலையாக இருக்க, ஸோ என் ஸ்டைலில் தான் உன்னை கன்சோல் பண்ணணும். என்ன பொண்டாட்டி ரெடியா? பார்வதி என்னென்னு புரியாமல் பார்க்க ஆதி அவள் கன்னத்தை பிடிச்சி அவகிட்ட நெருங்கி போகோ. பார்வதி ஆதி தள்ளி விட்டு சிரிச்சுட்டே ஓடுறா. சீன் ஷிஃப்ட்டு வனஜா ஹவுஸ். வனஜா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. வாசலில் ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ண வராங்க. அந்த பர்சன் ஷேடோ தான் தெரியுது. அதுக்குள்ளே ரூமில் இருந்து ஒரு பொண்ணு வரான். தட் கேர்ள் ஷோயிங் ஹர் ஃபோன் டு வனஜா. என்ன இதாண்டி? வாசலில் கதவை லைட்டாக திறந்து அந்த பர்சன் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே உறிஞ்சு போய் நிற்கிறான். வாசலில் இருக்கிற அந்த பர்சன் ஷேடோ தான் தெரியுது. அந்த பொண்ணு யாருன்னு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே மித்ரா நிற்கிறான். அவள் கையில் இருக்கிற ஃபோனில் அந்த ஸ்டாஃப் எடுத்த ஆதி பார்வதி ஃபோட்டோ இருக்குது. வனஜா, என்ன மித்ரா இது? நான் சக்தியோட ஃபோட்டோ கேட்டால் அவன் பார்வதி ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா? ஒருவேளை பார்வதி தான் சக்தியோ? மித்ரா, என்ன ஆண்டி உங்கள் பேச்சை கேட்டு நான் என்னையே தொலைச்சி உட்காந்துருக்கேன். நான் செத்தா நந்தினி பழிவாங்க நினைப்பான்னு சொன்னீங்க. அவள் என்னென்னா எங்கேயோ போயிட்டான். இப்போ ஆதியும் பார்வதியை
கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆதி சமையல்காரியாக நினச்சி செத்து பொழைப்பார்னு டைலாக் எல்லாம் பேசினீங்க. இப்போ நான் தான் சாகுன போல இருக்குது. உங்கள் பேச்சை கேட்டு நானே செத்த மாதிரி ட்ராமா பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. உங்களால் ஒரு யூஸும் இல்லை. மனஜா, அட நீ வேற சும்மா இரு மித்ரா. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இந்த ஃபோட்டோவில் வேறு பொண்ணு இருப்பாள். அவளை வச்சு பார்வதியை டார்ச்சர் பண்ணி ஆதி முன்னாடி அவளை சாக வச்சிருக்கலான்னு நினச்சேன். நானே அதை நினச்சி டென்ஷன் ஆகிருக்கேன். இதில் நீ வேற. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிக்கணும். மித்ரா, பேசாமல் ஆள் வச்சு பார்வதியை தூக்கிடலாமா? வனஜா, அதெல்லாம் முடியாது மித்ரா. அந்த ஸ்டாஃப் பார்வதியை பற்றி சொன்னதை பச்சு அவள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மாறியிருக்கான்னு தெரியுது. பத்தாத குறைக்கு இப்போ ஆதி வேற அவள் கூட இருக்கா. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை மித்ரா. அப்போது அவங்கள அப்படியே நிம்மதியாக இருக்க விடலாம்னு சொல்கிறீங்களா? வனஜா, அதை எப்படி விட முடியும்? நம்ம எதுவும் செய்ய வேணாம். இந்த ஃபோட்டோவை அகலாக்கு அனுப்பினா போதும். மிச்சத்தையெல்லாம் அவள் பார்த்துப்பா. அவள் ரியாக்ஷன் வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வெளியே நின்ன பர்சன் அவங்கள ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸ்டில் இட்ஸ் அ ஷேடோ. வனஜா அந்த ஃபோட்டோவை மித்ரா நம்பரில் இருந்து அகலாக்கு சென்ட் பண்ணுறான். மித்ரா, ஏன் ஆண்டி ஏன் நம்பரில் இருந்து அனுப்பியிருக்கீங்க? வனஜா, எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நீ செத்துருக்கா, அதனால உன் மேலே யாருக்கும் டவுட் வராது. மித்ரா, அகிலா அந்த ஆதியும் பார்வதியும் பிரிச்சிட்டா போதும். அம்மாவுக்கு மகனுக்கு நடுவில் அவன் மாட்டிக்கிட்டு தவிப்பான். எல்லாம் நிம்மதி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் நினச்சி செத்துருவாங்க. வனஜா, அதான் மித்ரா எனக்கும் வேணும். நெக்ஸ்ட் மார்னிங் சீன் ஷிஃப்ட் டு ஈபி என்டர்பிரைசஸ். ஆதி கேபன், அவர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுறாரு. ஷாம் டென்ஷனாக உள்ள வரா. ஆதி, என்னடா இப்போ என்ன ஆச்சு? ஷாம், உன் கேஸ் கரெக்டாக ஆதி, அந்த பொண்ணு மித்ரா தான். ஆதி, அதை எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? ஷாம் அவருக்கு வந்த ஃபோட்டோவை ஆதிக்கிட்ட காட்டுறாரு. எஸ், அது மித்ரா அண்ட் வனஜா ஃபோட்டோ தான். ஆதி, இது யார் சென்ட் பண்ண? ஷாம், அந்த ப்ரைவேட் நம்பரில் இருந்து கால் வந்துச்சுல்ல, சேம் பர்சன் தான் இப்போவும் இதை சென்ட் பண்ணியிருக்கா. ஆதி, என்னடா புதிரை விட்ட பூதம் கிளம்பின கதையாக இருக்குது. ஒரு உண்மையை கண்டுபிடிக்க அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒன்று வந்து நிற்கிது. இப்படியே போனால் இதுக்கு என்றைக்கு தான் ஒரு என்கார்டு கிடைக்குமோ? சரி, இப்போது மித்ரா பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவளை வச்சு தான் சித்தி என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஷாம், நந்தினிகிட்ட கேட்டு பார்ப்போமா? அது சரி, சும்மா கேஷுவலாக அவகிட்ட விசாரிப்போம். இப்போதைக்கு அவளுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் தெரிய வேணாம். அவள் கொஞ்சம் க்யூர் ஆகட்டும். ஷாம், ஆமாம் ஆதி, இந்த ப்ரைவேட் நம்பர் பர்சன் யார் தான் இருப்பாங்க? ஆதி, கண்டிப்பாக சித்திக்கு கொஞ்சம் அஞ்சு க்ளோஸ் ஆன ஆளாக தான் இருக்கணும். அவங்க பேசுகிறத தெரிஞ்சிருக்க அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக நல்லவனாக தான் இருக்கணும். சித்திக்கே தெரியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போதைக்கு அவனை கண்டுபிடிக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறத சித்திக்கு தெரியக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம ஏதாச்சும் செய்ய போய் அவனுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஆதி ஷாம் பேசுகிறத கேட்டு சிந்து உள்ள வரா. ஷாம், சிந்து நீ எப்போ வந்த? சிந்து, நான் எல்லாம் கேட்டுட்டேன் ஷாம். ஆதி ஷாமை முறைக்கிறான். சிந்து, என்னாச்சன்னா நான் தானே கேட்டேன், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. ஆதி, நீ கேட்டால் சரி சிந்து, இதுவே வேறு யாராச்சும் கேட்டிருந்தா? லாஸ்ட் டைமே இவன்கிட்ட படித்து படித்து சொன்னேன், எப்போ பேச வந்தாலும் டோரை லாக் பண்ணிட்டு வான்னு. சிந்து, ஆமாம் ஷாம், அண்ணா சொல்கிறதும் சரிதான். ஷாம், சாரி ஆதி. சிந்து, சரி இதை விடுங்க, என்கிட்ட உண்மையை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. ஆதி அண்ட் ஷாம் என்னென்னு பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ் வித் சிந்து ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஆதி அண்ட் ஷாம் திங்கிங் ஃபேஸ். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.